வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். முதலாவது ஐயா சொன்னாங்க, நான் என்னையே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய அறிமுக உரையே நம்முடைய மனவளக்கலையினுடைய மதிப்பை விளங்கிக் கொள்வதற்காக அமையும். என்னுடைய வாழ்க்கையே ஒரு செய்தியாக இருக்கும். நான் பிறந்தது 1945 தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து, கல்வி பருவத்துக்கு பிறகு அரசு பணியில் 3 துறைகளில் பணியாற்றினேன். ஒரு 6 புள்ளி விவரத்துறை, அப்புறம் ஒரு 4 தலைநிதி கணக்கு தணிக்கைத்துறை, இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. முதல்ல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதே கோவை மாநிலம் மாநகராட்சி, அப்போ நகராட்சி, கோயம்புத்தூர் முனிசிபல் ஆடிட். அப்புறம் 72 இறுதியில் வேளாண் பல்கலைக்கழக தணிக்கை, அதன் பிறகு அறநிலையத்துறைக்கு வந்தேன். அதான் அந்த கடவுளை தேடிக்கிட்டு வந்தேன், கடவுள் இருக்கா இல்லையா, அதுக்கு உருவம் இல்லைங்கிறாங்க. கடவுள் ஒன்றுங்கிறா, அப்புறம் நிறையா கடவுளை வணங்குறமே, ஒரே குழப்பம். இதை தேடிக்கிட்டு எங்கே வந்தேன், அறநிலையத்துறைக்கு வந்தேன். அது ஏன் அந்த கடவுளை தேடினேன்னா, இது சின்ன வயசுலேயே சொல்லி வச்சாங்க குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பா மற்றவங்க, நீ துன்பம் இல்லாமல் வாழணும்னா கடவுளுடைய அருளை பெறணும், கடவுள் தான் உன்னை காப்பாற்றுவார். நமக்கு துன்பம், உடல் துன்பம், மன துன்பம் இல்லையா, பிரச்சனைகள், சிக்கல்கள், கவலைகள், அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேனே, ஒன்று உடலான பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம், நோய், அதில் ஒரு துன்பம். கடவுளே என்ன காப்பாற்று, காப்பாற்று, நோய் வராமல் காப்பாற்று, வந்த நோயை குணப்படுத்து, ஒன்றும் நடக்கலை. பொருள் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குல்ல, அது அப்போ எனக்கு படிச்சுட்டு வேலையே கிடைக்கல. 2 இங்கே தான் இருந்தேன், கோவையில், சென்னையில், எங்கெங்கெல்லாமோ அலைங்க. சரி, வேலை கிடைச்ச பிறகாவது பொருள் பிரச்சனை தீர்ந்துதா, அதுவும் பத்தில், வருமானம் பத்தில். ஒரு சின்ன ஒரு விவசாய குடும்பம், அப்பாட்ட போய் பொறப்பெல்லாம் பணம் கேட்பேன், இதுக்காக ஒன்று படிக்க வச்சேன் பாருங்க. அப்போ பொருள் பிரச்சனை இருக்குல்ல, உறவு பிரச்சனை வேற, அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியல. கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் வந்துச்சு, ஏண்டா உறவு பிரச்சனை. உங்களுக்கு எல்லாருக்கும் வருது, சிலர் வருதுங்கிறாங்க, சிலர் வருதில்லைன்னாங்க, எனக்கு வந்தது. அது கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும் இல்லை, மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. நம்மளை பலர் துன்பப்படுத்துகிறாங்க பொதுவாக, ஆனால் எனக்கு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, சகோதர சகோதரிகளால் இல்லையா, அப்பா அம்மாவில் என்னை துன்பப்படுத்தலை, அவங்களுடைய பிரச்சனை, அவங்க நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டோம். அப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பிரச்சனைக்கு என்ன பண்ணுறோம், கடவுளை வேண்டுறோம், ஒன்றும் தீரலை. அப்புறம் சந்தேகமே வந்துடுச்சு, கடவுள் இருக்கா இல்லையா. அப்புறம் கடவுள் ஒன்றுன்றாங்க, பல கடவுளை வணங்குறோம், குழப்பம் வந்துடுச்சு. அப்போ தான் அந்த 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 எண்ணம் தெரிஞ்சுக்கிடணுங்கிற எண்ணமே பகவத்கீதையை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது நம்ம அன்னூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில் குமரன் குண்டுன்னு ஒரு கோயில் இருக்கு, கல்யாண சுப்பிரமணிய சாமி திருக்கோயில். அங்கே தணிக்கைக்கு போயிருந்தபோது அந்த கோயில் அரங்காவில் ராமசாமி கவுண்டர் சிக்காரம்பாளையம் எனக்கு பகவத்கீதை கொடுத்தார், அதை படித்தேன். நீ கடவுளில், எனக்கு கடவுள், எனக்கு உருவம் இல்லை, நான் ஒருவனே தான் அனைத்துமாக இருக்கிறேன், நீ எதை வணங்கினாலும் என்னைத்தான் வணங்குகிறாய். அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் அனைத்து சர்வஜீவராசிகளும் நானே, என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை,
நானே அனைத்துமாக இருக்கிறேன், அனைத்துக்குள்ளும் இருக்கிறேன், அனைத்தும் என்னில் இருக்கிறது, நான் உருவமற்றவன். நீ என்னை அறிய வேண்டும். அறிந்தால் உனக்கு அறநெறிகள் விளங்கும். கர்மயோகம் What are the do's, what are the don'ts? செய் தக்க செய்ய தகாதன அறநெறிகள், தர்ம நெறிகள் உனக்கு விளங்கிவிடும். நான் உனக்கு சொல்வேன், அதன்படி வாழ்ந்தால், கர்மயோகம் எப்படி வாழ்ந்தால் நீ எப்படி வாழலாம்? உடல் நலத்தோடு வாழ்வாய். இனி உனக்கு நீ தீய செயல்களை செய்ய மாட்டாய். பின் செயலால் உனக்கு நோய் வராது. முன் செயலால் வந்த நோயையும் நீ தணித்து விடுவாய். இனி உனக்கு பொருள் பிரச்சனையே இல்லை. நீ உழைத்து பொருள் விட்டுவாய், சிக்கனமாக செலவு செய்வாய், உனக்கு பொருள் பிரச்சனையே வராது. உனக்கு என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறியோ அது வரும். நீ நினைப்பது நடக்கும், கேட்பது நீ கேட்கறதே இல்லை வரும். நான் உனக்கு தருவேன் சொல்லுவார்கள். நான் கொடுத்து நீ என்ன கேட்கவே வேண்டாம். நீ என்னை அறிந்தாலே போதும். நீ எப்படி வாழ்வ? நீ யாருக்கும் துன்பம் தர மாட்டாய், எல்லா உயிர்களையும் நேசிப்பாய். அப்ப நீ யாருக்கும் துன்பம் தர மாட்டாய், துன்பப்படுறவங்களுக்கு உதவுவ. அப்ப உனக்கு உதவும் உறவுகள் வந்துடும். இனிமேல் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மன நிறைவும் வந்துவிடும். இந்த உலக இன்பங்களை நீ அனுபவிக்கிறாய், புல இன்பங்கள்ல இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆகையினால் உனக்கு மன நிறைவு இல்லை, அமைதி இல்லை சொல்லியிருக்கு பகவத்கீதை. என்னை அறிந்து விட்டால் உனக்கு மரணமே இல்லை என்பது தெரிந்துவிடும். நீ என்னாலும் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க, உனக்கு மரணமே இல்லை, நீ என்னாலும் வாழ்வாய். உனக்கு ஆசையே இருக்காது, நிகழ்கால இன்பங்களை துய்ப்பாய். இருக்குது. அப்ப எப்படி உன்னை அறிவதுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். அது நீ குருவை அடையணும். குரு வந்து உன் நெற்றி கண்ணை திறக்கணும். நெற்றி கண்ணு உள்ள பார்க்கும். நான் உன் உடலாகவும் உயிராகவும், உயிருக்குள் உயிர் என்பது ஜீவாத்மா அல்லது மனம், நானே பரமாத்மா, நான் உயிருக்கு உள்ளே இருக்கிறேன். நீ முதல்ல உயிரை உணரணும். உயிரை உணர்வதற்கு இந்த இயற்கையில் ஒரு பகுதி இருக்கு, அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை பஞ்சபூதங்கள், அதை உணர்வதற்கு ஊனக்கண், தோல் நாய் மெய்வாய் கண்மூக்கு செவி, இது ஆறாவது அறிவுக்கான கண், ஞானக்கண். அது உள்ள பார்க்கும். எதை உணரும்? உயிரை உணரும். உயிரை கடந்து உள்ளே போனால் உயிருக்கு உள்ளே இருக்கிற என்னையும் நீ உணர்ந்து கொள்வாய், என்னோடு நீ இணைந்து விடுவாய். தான் யோகா, இணைதல், உணர்தல், இணைதல் எல்லாம் ஒன்று தான். இப்போ உணர்றேன், இப்போ இந்த பிளாஸ்டிக் சேர் இருக்கு, இதை உணரணும்னா நான் இணையணும். இப்போ மனம் இணையுது, மனம் இணைந்தால் உணர்ந்து விடும். இணைதல் தான் யோகா இருக்குது. அதான் ராஜ யோகம் பகவத்கீதை. அப்போ அந்த குரு நெற்றிக்கண்ணை திறந்து அந்த என்னை காண்பதற்கு, என்னோடு இணைவதற்கு உனக்கு பயிற்சி கொடுப்பாரு. என்னை பற்றியும் சொல்வார், நான் யார். அதான் பிரம்ம உபதேசம், இறைநிலை விளக்கம். அப்படிப்பட்ட குருவை நீ அடையணும். பகவத்கீதையை மூடி வச்சுட்டு எப்போ, அப்போ 30 வயசு, எங்கடா குரு இருக்காரு, எங்கெல்லாமோ தேடணும். எங்கேயோ இந்த சாமியார்கள், கிறிஸ்தவ சாமியார்கள்ட்டையும் போனேன், இஸ்லாமிய சாமியார்கள்ட்டையும் போனேன். இந்து சாமியார்லாம் எக்கச்சக்கமாக இருக்காங்களே, அதுவும் அறநிலையத்துறையில் வேற இருக்குமா, எவனாவது இப்போ வருவான். போய் ஐயா இந்த பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி யாராவது நெத்திக்கண்ணை திறந்து வைப்பீங்களா? உங்களுக்கு சாமி யாருன்னு தெரியுமா? நாங்களே சாமியாராக இருக்கிறோம்.
நாங்கள் சாமியார்ன்னு தேடிக்கிட்டு நாங்களும் இன்னும் சாமியாராக தான் இருக்கிறோம். நான் எங்கடா உனக்கு வழிகா அமைக்கிறது நொந்து போட்டோம். அப்புறம் விரதம் இருந்தேன் ஒரு 48 நாள். குரு வேணும், குரு வேணும், குரு வேணும். அதுக்காக பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் துர்க்கைக்கு போய் அர்ச்சனை பண்ணேன். விரதம் இருந்து அதிசயம் நிகழ்ந்தது. 47வது நாள் மாலை இதே மாதிரி 5:30 மணிக்கு டிபி ரோடு வாரஸ்புரம் பாரதிய வித்யா பவனில் மகரிஷியை சந்தித்தேன். உரை நிகழ்த்தினார். அப்படியே சொன்னார், வா வெட்டிக்கண்ண தரப்பேன், இங்கே தங்கியிருக்கிறேன், நாளைக்கு வாங்க, ஒரு 4 நாளைக்கு இருப்பேன், எப்போ வேணாலும் வாங்க. எல்லாருக்கும் சொன்னார். அன்று இருந்த மகிழ்ச்சி இரவு முழுதும் உறங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் சந்தோஷம், அடா குரு கிடைச்சிட்டாரு, குரு கிடைச்சு. அப்புறம் அழுவேன், இவ்வளவு நாள் வீணா போச்சு, விடிஞ்சே போச்சு. 48வது நாள் அர்ச்சனை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகல. பேரூர்லேருந்து நேர அங்க இப்ப தெலுங்கு வீதின்னு சொல்லுவான், தெலுங்கு வீதியில அங்க மன்ற அன்பர் ஒருத்தரோட வீட்டில் தான் தங்கியிருந்தார். அப்பெல்லாம் மன்றங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அங்க வந்து மகரிஷிகிட்ட தீட்சை வாங்கினேன். அப்புறம் உடல் பயிற்சி கற்றுக் கொடுத்தாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்கினாங்க. அப்புறம் ஒவ்வொரு தவ முலைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு, மகரிஷியை எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சிறப்பு பயிற்சிகள்லாம் நடந்தது, துரியாதி தவம் எல்லாம் கொடுத்து. அப்புறம் ஒரு நாள் நீ பேராசிரியர்ன்னுட்டார். நீ பேராசிரியர் அப்புறம் அது பட்டு போகுது, அது பட்டில். ஆனாலும் நமக்கு அந்த இறைநிலை உணர்வு வரல, தவம் கீழே விளங்கி போச்சு. இந்த விளக்கம் வந்த அன்னைக்கே இந்த உருவசாமியை கும்பிடுறதை விட்டுட்டேன். குலதெய்வங்களையும் கோயிலுக்கு போவோம், வருவோம், அறநிலையத்தில் தானே வேலை பார்க்குறேன், கோயிலுக்கெல்லாம் போவேன், இந்த உருவத்தெல்லாம் பார்ப்பேன், ஆனால் நான் தவம் தான் பண்ணுவேன். ஆகினே தெரியுது, விபூதி கொடுத்தா வச்சுக்குவேன், குங்குமம் கொடுத்தா வச்சுக்குவேன், பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டுக்குவேன், மல்லிகைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மனைவிக்கு கொண்டு வருவேன், தேங்காய் நல்லா இருந்தால் கொண்டு வருவேன், தேங்காய் நல்லா தான் இருக்கும், பழம் நசுக்கி போனால் மாலை போடுவாங்க, இங்கே யார் கையிலாவது கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்படித்தான் அன்னைக்கு அவ்வளவு தெளிவு, கடவுளை பற்றிய பயமே கிடையாது. சாமி கண்ணை குத்திடுவோம், அதை பண்ணிதான் சாமி எதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு, நான் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு, அறிவு தான் தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு. உருவம் இல்லாதது அறிவு ஒன்று தான், அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு, அது எனக்குள்ளே இருக்கு. அப்போ உங்களுக்குள்ளே இருக்குல்ல, ஆவிசேர் உயிரினும் உள்ளான், விண்ணுக்குள்ளும் இருக்கிறான், விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் யார், கடவுள். அப்போ எல்லாமே கடவுள் தானே, அப்போ எதை போய் வணங்குறது? நீ எதை வணங்கினாலும் என்னையே வணங்குகிறாய், அற்புதமான விளக்கம். அதனால எல்லாம் விட்டு போச்சு. தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வர்றேன். அப்புறம் தான் சாமி சொல்கிறாரு, நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு நாள் இறைநிலை இது வரைக்கும் நீங்கள் விளங்கியிருக்கிறீங்க, இதான் கடவுள், அதுதான் தெரிஞ்சிருக்கீங்க, ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னும் உணர்வு வரணும், அதாவது இணைதல் மெரிஜ் ஆகணும் இல்லை, அது ஒரு நாள் வரும். அது வரும்போது எப்படி இருக்கும்னா, அந்த இறைநிலை கும்மிரிட்டு நீ சுத்த வெளியை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கும்மிருட்டு அகக்காட்சியாக தெரிந்து விடும். அதே சமயம் நீ விண் உயிரையும் பார்த்து விடலாம். விண் இப்போ சொல்கிறோம்ல, கண்ணுக்கு தெரியாது, பார்க்க முடியாதுன்னு. ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்து 100,000 கூறு போட்டால் ஒரு துகள் வரும்னு சொன்னோம்ல, அந்த துகளை நீ அகக்காட்சியாக காண்பாய். அப்பொழுது இறைநிலையே சொல்லும், நான் யார் என்று சொல்லும். என்ன சொல்லுவாது மகரி சொன்னார், நான் தான் அறிவும் ஆற்றலும், நான் தான் நொறுங்கி துகள்களாகி பஞ்சபூதங்களாகி அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாகி சூரியனாகி கோள்களாகி அது பூமியாகி புல்லாகி புழுவாகி பூச்சியாகி ஊரவனவாகி கால்நடையாகி மனிதனில் வந்து முடிந்திருக்கிறேன். நீ இந்த எண்ணெய் நீ ரசிக்கிறாய், அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக அதை ரசிக்கும்போது இன்பம், அது இன்னும் வேண்டும், இணைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், மன நிறைவு இல்லை என்றால்
அதுவே உனக்கு மன துன்பமடா. இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது என்னுடைய உயிர் சக்தியை செலவு செய்துதான் நான் அனுபவிக்கிறேன் என்று அறியாமல், ஏதோ இந்த பொருளிலிருந்து இன்பம் வருவதாக நினைத்து நீ மயங்கி அந்த புலன் இன்பத்திலே நீ அதிகமாக ஈடுபடுவாய். ஆனால் நீ உன் ஜீவகாந்த சக்தியை உயிர் நீ இழந்து விடுகிறாய். அப்போ உடல் இயக்க தேவைக்கு குறைந்து விடுகிறது. அதான் லோ வோல்டேஜ் ஆஃப் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. உயிர் சக்தி என்ன ஆச்சு? குறைஞ்சு. அப்போ ஜீரணம் நடக்குமா? செரிமானம், செரிமானம் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? கழிவு தேங்கி இருக்கும், உடல்ல சத்து பொருள் இருக்காது. அப்போதான் உடம்புல வலிக்குது. அப்போ நோய், உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம். இப்போ தற்கால மருத்துவம் என்ன பண்ணுது? பிளட் டெஸ்ட், டிஷ்யூ டெஸ்ட். என்ன கண்டுபிடிச்சிங்க? சத்து பொருள் இல்லை, கழிவு பொருள் தேங்கி போச்சு. அப்போ கழிவு பொருளை எப்படி வெளியேற்றுறது? அதுக்கு ரெண்டு முறை இருக்கு. ஒன்று உடல் பயிற்சி, ஒன்று மருந்து உண்ணல். அப்போ சத்து பொருளை எப்படி ஈடுபடுத்துறது? அதுக்கு தான் காயக்கல்ப பயிற்சியும் சத்துள்ள உணவை சாப்பிடுவது. புரியுதா? இது சாப்பிட்டீங்கன்னா என்ன என்ன ஆகும்? அந்த சத்துள்ள உணவு கூட சித்தர்கள் என்ன சொல்றாங்க? நீ காயக்கல்பம் பண்ணாலே போதும், உணவும் அதுவே மருந்தும் அதுவே. புரியுதா? இப்படி செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா நோய் குணமாயிரும்ல. சரி, பிறருக்கு செஞ்ச பாவத்தினால நோய் வரும். ஆனா இப்ப என்ன செய்வீங்க? இனிமேல் எல்லாரும் யாரு? நான் தானே. யாருக்காவது தீங்கு செய்வியா? செய்ய மாட்ட. அப்போ பிறருடைய சாபத்தை நீ சம்பாதிப்பியா? உனக்கு அதனால நோய் வருமா? வராது. அது மட்டுமல்ல, எல்லாரும் நான் தான். அதனால இதுக்கு முன்னால நீ பின்னருக்கு துன்பம் கொடுத்த, இனிமே என்ன பண்ணுவ? துன்பம் போய்க்கு வாழ்வாய், தொண்டு செய்வாய், கொண்டு வந்த வினை தீரும், இனிமே உனக்கு நோய் இல்லை. நோயற்ற வாழ்க்கை ஆரட்டுமைமை. நோய் பற்றிய பயமா? இல்லை. அதான் சொல்லியிருக்குது. இப்படி வாழ்வீங்கல்ல, வாழ்க்கை விளங்கிடும். வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம்னு புரிஞ்சிடும். நம்ம இருக்கிற வாழ்க்கை விளங்கி விடும். என்ன வாழ்க்கை? பொருள் ஈட்டல், உடல்நலம் காத்தல், உலக இன்பங்களை அனுபவித்தல், பிறருக்கு உதவுதல், இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுதான் இன்பம். இது தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத வகையில் அறவழியில் பொருள் ஈட்டணும். புரியுதா? அப்போ அறவழியில் அளவோடு அந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும் இல்லையா? உடல்நலம் காக்கணும். உணவு, உடை, உறவிடம், அபோகப் பொருள்கள் இல்லையா? நோய் வருமா? இது பேர் தான் ஒழுக்க வாழ்க்கை. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைப்போம். அதான் கடமை. சமுதாய நலனை முன்வைத்து எல்லாரும் கூடிதான பொருள் ஈட்டுவோம். தனி மனிதனை ஈட்ட முடியாதுல்ல. அப்போ வாழ்க்கை விளங்கி போயிடும். என்ன விளங்கிறது? சமுதாயத்தோடு இணைந்து அறவழியில் தனக்கும் பிறர் நமக்கும் பிறருக்கும் துன்பம் வராத வகையில் உழைத்து பொருள் ஈட்டி சிக்கனமாக செலவு செய்து, அறவழியில் செலவு செய்து, தனக்கும் பிறருக்கும் துன்பம் வராத வகையில் செலவு செய்து, உலக இன்பங்களை அனுபவித்து பிறருக்கும் உதவி வாழ்ந்தா அதுக்கு தான் அறநெறி வாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, ஈகை. சரியா பார்த்தா? அறத்தான் வருவதே இன்பம். இதுதான் மகிழ்ச்சி சொல்வார். இறை உணர்வு பெற்றால் அறநெறி விளங்கிவிடும். இதுதான் இறை உணர்வும் அறநெறியும். அப்போ இந்த அறநெறியில் வாழும்போது உங்களுக்கு துன்பம் குறையும் இல்லை. இனிமே அதனால தான் நீங்கள் பயிற்சி எடுத்துட்டாலே போதும். உடற்பயிற்சி செய்கிறீங்க, காயக்கல்பம் பண்ணுறீங்க, தவம் பண்ணுறீங்க, வாழ்க்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கிறீங்க. இந்த கடமை, ஒழுக்கம், ஈகை முடிந்த வரையில் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, முடிந்த வரையில். அப்போ என்ன நடக்கும்? உடல் நலம் மேம்படும், பொருள் வளம் மேம்படும், உறவுகள் மேம்படும், மனதில் அழுத்தம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், கவலை குறையும் இல்லை. அப்போ உடல் நலமும் மேம்படும், மனநலமும் மேம்படும். இதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இறை உணர்வு பெற்று விட்டால்
இனி அற வாழ்வும் அதில் தவறே வராது, முழுக்க முழுக்க சரியா செய்வீங்க. இப்படி அதான் அதுக்கப்புறம் எப்படி வாழ்வீங்க? உங்களால் தப்பு பண்ணவே முடியாது. புரியுது? அப்போ நல்லதே செய்வீங்க. அதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல். அப்போ அல்லவை செய்வீங்களா? விட்டுருவீங்கல்ல நல்லதே செய்கிற போது. அதான் அற வாழ்க்கை. அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம். இப்படி வாழ முடியுமா? முடியாதா? நான் வாழ்கிறேன். நான் வேத சுப்பையா. அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பையா. மனவள கலைஞர்கள் வைத்த பெயர் வேத சுப்பையா. 1996 திருநெல்வேலி மக்கள் சரிங்களா. இப்போ யான்பத்த இன்பம் மாதிரி சொல்லிட்டு போனார். பண்ணுங்க என்ன, அதான் எல்லாருக்கும் சொன்னார். ஏறெல்லாம் அருள்நிதி வா, எல்லாம் அருள்நிதி. என்னுடைய இடத்துல ஞானாசிரியர்கள் கூட யாருக்கு சொல்லு. ஆனால் இங்கே இருக்க ஞானாசிரியருக்கு வந்தவங்களுக்கே இன்னும் தெய்வம் அறிவு தான், அறிவே தெய்வம் என்பது அவங்க இன்னும் ஒப்புக்கொள்ளவே இல்லையே, கருத்து அளவில் கூட ஏற்றுக்கொள்ள இல்லையே. அவங்களுக்கு சமாதி நிலை வருமா? தவத்தில் ஒரு காலமும் வராது. இறைநிலையை விளங்கி கொள்ளாதவர்களால் இறைநிலையை உணரவே முடியாது. அதனால தான் இங்கே தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கு முதல்ல தெய்வநிலையை விளங்கிக்கணும். சிலர்கள்லாம் பேசுவாங்க, தெய்வம் எல்லாம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அறிவை தெய்வம், வட்டா இருப்பு, பேராற்றல், பேரறிவு. அப்போ இறைவருக்கு உருவம் இல்லை, இல்லை. ஆனால் இவங்க போய் உருவத்தை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா? அந்த உருவத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களால் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா நோ யூஸ். ஏன்னா அவங்களுக்கே இன்னும் வரலையே. புரியுதா? அவங்க ஞானாசிரியருங்கிற பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள். இதோ தெரியாமல் வந்துட்டாங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஞானாசிரியர்களே, முதல்ல நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க. அப்போ தான் நீங்கள் சுத்தவெளி தெய்வம்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சுத்தவெளியை நினைக்கும்போது அப்படி தவ நடத்தும் போது சொல்லுவீங்க. காந்தம் பாருங்க, காந்தம் விண் வெளி, காந்தத்தை உணர்ந்தால் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை மனம் இந்த எல்லாத்தையும் உணர்ந்துடலாம். அனந்தம் விளைவுகளை உணர்ந்துடலாம். விண்ணை உணர்ந்தால் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் இயக்கத்தை விளங்கிடலாம். சுத்த வெளியை உணர்ந்தால் அறிவு மாற்றலும் சத்தித்த அனந்தம். இயற்கையை முழுமையாக அறிவதற்கு 3 மறைபொருட்களை உணர வேண்டும். காந்தத்தை உணர்றதுக்கு ஆக்கினை தவம், விண்ணை உணர்றதுக்கு துரிய தவம், சுத்த வெளியை உணர்றதுக்கு துரியாதீத தவம். சும்மா தவம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன் 45 அதனால தான் நான் ஒவ்வொரு ஊருக்கும் வர்றேங்கிறேன். வாங்க என்னை கூப்பிடுங்க, என்னை நான் ஒருத்தர் இருக்கிறேன். என்னை நிறைய பேருக்கு இன்னும் தவம் பண்ணவே தெரியல, ஏன் பண்ணுறோம்னே தெரியாது. உடற்பயிற்சி காயக்கல்பம் அது வந்து உடல் நலத்துக்குங்க. எல்லாருக்கும் உடல் நல பிரச்சனை வரும். உலகத்தில் பிறந்தாலே நோய் வந்தே தீரும். அப்போ எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், தவமும் பண்ணணும். தவம் உடல் நலத்துக்கும் தவம் பண்ணணும், ஏன்னா மனசு அமைதியாக வச்சுருக்கணுமே. இறைவனை உணர்றதுக்கும் தவம், உடல் நலத்திற்கும் தவம், மனநலத்திற்கும் தவம். அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம் கற்பீர். இதுதான் மனவளக்கலை. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சிகளை செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில், அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். காலையில் 5 இரவு 10 வரையில் ஒரு மனவள கலைஞன் எப்படி வாழணும்னு போட்டிருக்கேன். அது நீங்கள் இப்போ நம்பரை குறிச்சுக்கோங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை அனுப்புங்க, நான் அனுப்புவேன். அதுபடி நடந்தால் போதும், ஒன்றும் இல்லை. சொல்லிடுறேன். இப்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும். எழுந்த உடனே நம்ம உடலை சுத்தம் பண்ணணும். உள்ளும் புறமும் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா விரிப்பில் உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், கொஞ்ச நேரம் தவம் பண்ணணும். அப்புறம் இடையிடையே மறைபொருளை கவனிக்கலாம். மாலையில் ஒரு தரம் தவம் பண்ணலாம். எப்போ வேணாலும் தவம் பண்ணலாம். கொஞ்சம் நேரம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வப்பொழுது ஆக்கினை துரியத்தில் கவனிக்கலாம். மூணையும் அடிக்கடி கவனிக்கணும். காந்தம் விண்வெளி, காந்தம் விண்வெளி அடிக்கடியே நினைக்கணும். புரியுதுங்களா? பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தால் பச்சை தான் சாப்பிடணும், தாகம் வந்தால் தான் தண்ணி பிடிக்கணும். ஸ்ரீ அப்புறம் உழைக்கணும், அறிவில் உயரணும், புத்தகங்களை படிக்கணும், நூல்களை படிக்கணும், உரைகளை கேட்கணும், சிந்திக்கணும். வாக்கியத்தை என்ன வேணாலும் படிங்க,
ஒன்று அறநெறி அறிவுக்கு, ஒன்று இயற்கை தத்துவ அறிவு, அறநெறி அறிவு, தொழில் அறிவு, அவ்வளவுதான். இந்த அறிவு மூணு பிரிவு தான். இயற்கை தத்துவ அறிவுக்கும் அறநெறி அறிவுக்கும் தொழில் அறிவுக்கும் படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் காலையிலிருந்து சாயங்காலம் வரையில், உறங்க போகிற வரையில். அப்புறம் உழைக்கணும், ஏதாவது ஒரு வகையில் உழைக்கணும், பொருள் ஈட்டல் இல்லை, அது பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சர்வீஸ், எதுனாலும் உழைக்கணும். சிக்கனமாக நேர்மையாக உழைக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணணும், ஏழைகளுக்கு உதவணும், பிறருக்கு உதவணும், நல்ல உலக இன்பங்களை அனுபவிக்கணும், அளவோடு அனுபவிங்க. யாருக்கு எந்த வகையில் உதவ முடியும்? ஒன்று, பொருளை கொடுங்கள் அல்லது அருளை கொடுங்கள். இப்போ நான் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? அருள், அறிவு. பொருளையோ அறிவையோ கொடுத்து பிறர் துன்பம் போக்குங்கள். ராத்திரி 10 மணிக்கு தூக்கம் வரும், நல்லா தூங்குங்க. மறுநாள் எழுந்திருக்கணும், என்ன செய்யணும்னு திரும்ப கேட்பீங்களா? முந்தின நாள் என்ன செஞ்சீங்களோ அதை வாழ்நாள் முழுக்க செய்யணும். இவ்வளவுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க.